நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு இந்த போட்டித் தேர்விற்காக தமிழ் பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்களுக்காக நம்ம ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸாக நம்ம ஒரு ஐம்பது ஐம்பது வினாக்களானது பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுபோக நம்முடைய குழுவின் சார்பாக டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணுறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் அந்த டெஸ்ட் பேஜில் சேர்ந்துக்கலாம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஸ்கூல் புக்கு ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாடத்தினுடைய மாதிரி தேர்வுகள் காலையில் நம்ம நினைச்ச போகிறோம் ஒவ்வொரு நாளுமே கொடுக்க போகிறோம் அதனையும் நண்பர்கள் பயன்படுத்திக்கலாம் தமிழ் பாடப்பிரிவிற்கு வரலாறு பாடப்பிரிவிற்கு பொருளாதார பாடப்பிரிவிற்கு முழுமையான கல்வி கையேடு வரலாறு பாடப்பிரிவிற்கு பத்தாயிரம் வினா விடைகள் கல்வி அறிவு மற்றும் ஜிகே பகுதிக்கு நான்காயிரம் விடைகளானது நம்ம தயார் செஞ்சுருக்கோம் தேவையுள்ள நண்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம் தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களை பற்றி முறையாக கூறும் நூல் எது சதுர் அகராதி தொண்ணூற்றி ஆறு சிற்றிலக்கியங்களை பற்றி கூறக்கூடியது சதுர் அகராதி இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழும் ஒருங்கே அமைய கொண்டிருப்பது குறவஞ்சி குரவர் என்பது மலைவாழ் மக்களின் வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிறது இது குரத்தி பாட்டு எனவும் அழைக்கப்படும் ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இரண்டு கூற்றுகளுமே சரியானது பொறுத்துக்க மீனாட்சி அம்மை குரம் பெத்தலேகம் குரவஞ்சி வண்ண குரவஞ்சி தமிழரசி குரவஞ்சின்னு இருக்கு இல்லையா ஸோ இதற்கான ஆசிரியர்கள் நேருக்கு நேராகவே நம்ம கொடுத்துருக்கோம் விடையானது ஆப்ஷன் ஏ சிற்றிலக்கியத்தின் இலக்கணம் கூறும் நூல் எது பன்னிருப்பாட்டியல் கீழ்கண்டனவற்றுள் பொருந்தாதது எது குரவஞ்சி குரம் குரவஞ்சி குரவஞ்சி நாட்டியம் குரத்தி பாட்டுலாம் கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ பொருந்தாதது குரவஞ்சி குரம் ஆப்ஷன் டி இதற்கு விடை விநாயன் ஆறு விநாயன் அஞ்சுக்கு விடையானது ஆப்ஷன் டி விநாயகன் ஆறு திருக்கூட ராசப்ப கவிராயர் படைப்புகளில் தவறானது எது திருக்குற்றால தலப்புராணம் திருக்குற்றால பிள்ளை தமிழ் திருக்குற்றால சிலேடை வெண்பா இது ஃபுல்லாக அவர் எழுதியது திருக்குற்றால நாடகம் என்பது தவறானது குரத் குரவஞ்சி மேடு என்ற இடத்தை பரிசாக பெற்றவர் யார் திருக்கூட ராசப்ப கவிராயர் குரவஞ்சி மேடு என்ற இடத்தை பரிசாக பெற்றவர் திரிகூட ராசப்ப கவிராயர் சுவிசேஷ கவிராயர் என்று அழைக்கப்பட்டவர் யார் சுவிசேஷ கவிராயர் என்று அழைக்கப்பட்டவர் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் திரிகூட ராசப்ப கவிராயர் படைப்புகளில் தவறானது திருக்குற்றால நாடகம் நாடகம் என்பது அது சுவிசேச கவிராயர் என்று அழைக்கப்பட்டவர் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியாரின் படைப்புகளில் சரியானது என்ன இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைத்தும் ஞான நொண்டி நாடகம் மற்றும் ஞான தச்சன் ஆரணாதித்தம் ஆதி என்கிறதெல்லாம் இவர் படைப்பு தான் தக்கையா பரணி என்பது ஒட்டக்கூத்தர் எழுதியது மோகவதை பரணி தத்துவராயர் பாசவதை பரணி வைத்தியநாத தேசிகர் ஸ்ரீனத்து பரணி பாலசுப்ரமணியம் விடையானது ஆப்ஷன் சி பரணியின் உறுப்புகள் எத்தனை பதிமூன்று பரணியின் உறுப்புகள் பதிமூன்று அதே மாதிரி விநாயகன் பத்து பொருத்துகையானது விடையானது கீழிருந்து மேலே கொடுக்கப்பட்டுள்ளது ஆணை ஆயிரம் வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்று கூறக்கூடியது இலக்கண விளக்க பாட்டியல் இலக்கண விளக்க பாட்டியல்தான் ஆணை ஆயிரம் அமரிடம் என்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்று கூறுகிறது கூற்று ஒன்று பரணி பாடுவதில் வல்லவர் ஜெயங்கொண்டார் கூற்று இரண்டு இரண்டடி தாளிசையால் பாடப்படுவது பரணி ஸோ இரண்டு கூற்றுமே சரியானது தனியே ஒரு போர் பற்றி எழுந்த பெரிய நூல் எது கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணியில் உள்ள தாளிசைகளின் எண்ணிக்கை எத்தனை ஐநூற்று தொண்ணூற்றி ஒன்பது எனக்கு பிடித்தமான இலக்கியம் ஒன்று உண்டு என்றால் அது கலிங்கத்துப் பரணியே என்று கூறியவர் அறிஞர் அண்ணா கீழ் காண்பனவற்றுள் எந்த கூற்று சரியானவை கலிங்கத்து பரணி பதிமூன்று பகுதிகளை உடையது உலா மடல் இசை ஆயிரம் போன்ற படைப்புகளை ஜெயங்கொண்டால் இயற்றியவை பாலைநில வெப்ப கொடுமையை பாடியது காடு பாடியது ஒரு முதிய பேய் தேவி முன் இந்திரஜால வித்தைகளை செய்து காட்டும் பகுதி இந்திரஜாலம் எனப்படும் ஸோ நான்குமே சரியானது அனைத்தும் சரி தீயினீர் வாயின் தீயின் வாயினீர் பெரினும் சிந்தை கூறுவாய் வெந்துளர்ந்து சென்னாய் என்ற வரி இடம்பெறும் நூல் எது கலிங்கத்து பரணி தூதின் வகைகள் எத்தனை தூதின் வகைகள் இரண்டு தொல்காப்பிய அடிப்படையில் தோன்றிய சிற்றிலக்கியம் எது தூது வடமொழியில் சந்தேசங்கள் என அழைக்கப்படும் சிற்றிலக்கியம் எது தூது வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது தூது பொருட்களை பற்றி கூறும் நூல் எது ரத்தின சுருக்கம் படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத்துக்க இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நான்கு பாருங்கள் அன்னம் மயில் கிளி குயில் வண்டு வந்துன்னு இருக்கு மாற்றிக்கோங்க வண்டு நெஞ்சம் முகில் தமிழ் தென்றல் மான் போன்றவை தூதாக அமையப்படும் இறைவனிடம் அன்பை பெற தூது அனுப்பப்படும் ஸோ நாலு கொடுத்துருக்கோம் இல்லையா இதில் ஒன்று மூன்று நான்கு சரியானவை அடுத்த வினாவிற்கு மதுரக்கவி என்பது விடை பொருந்தாதது கீழ்கண்டனவற்றில் எது விருத்தம் என்பது பொருந்தாதது வைதர்பம் என்பது ஆசுக்கவி பாஞ்சாலம் என்பது சித்திரக்கவி மாகாதம் என்பது வித்தாரக்கவி மடைகள் என்பது தாலிசை ஸோ ஆப்ஷன் ஏ சரியான விடை பாட்டின் இரண்டு அடிகளை எவ்வாறு அழைப்பர் கன்னி என்று அழைக்கப்படும் சேயன் அணியன் என் சிந்தனையுள் நின்ற மாயன் என்று பாடியவர் திருமங்கை ஆழ்வார் கலம்பக உறுப்புகளில் அல்லாதது எது கலி அறம் வைத்து பாடப்படும் சிற்றிலக்கியம் எது கலம்பகம் கூற்று ஒன்று கலம்பகம் என்ற சொல்லிற்கு கலவை என்பது பொருள் கூற்று இரண்டு களம் கூட்டல் பகம் களம்பகம் களம் பன்னெண்டு பகம் ஆறு என பதினெட்டு உறுப்புகளை கொண்டது ஸோ இரண்டும் சரியானது கூற்று இரண்டும் சரி என்பது விடை ஆப்ஷன் சி இதற்கு விடை கீழ்கண்டனவற்றுள் பொருந்தாதவற்றை தேர்வு செய்க கீழ்கண்டனவற்றுள் பொருந்தாதவற்றை தேர்வு செய்க கதம்பம் என்பது கலம்பம் என தெரிந்ததாக தெரிந்ததாக நிற்கு மாற்றிக்கோங்க தெரிந்ததாக கருதுபவர் ஊவே சாமிநாதர் கலம்பகத்தில் அகத்தை விட புறம் அதிகமாக வரும் அழகிய மணவாளதாசர் திவ்யகவி கவி என்று அழைக்கப்பட்டவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கர் நந்தி கலம்பகம் என்றவர் சிவஞான சுவாமிகள் இதில் விடையானது கலம்பகத்தில் அகத்தை விட புறம் அதிகம் என்பது விடை உலா என்பதனை சரியான வேறு பெயர் என்ன உலா என்பதற்கான சரியான வேறு பெயர்னு பார்த்தோன்னா பவனி அல்லது உலாபுரம் புறம் கைக்கிளை புற உலா உலா மாலை இது ஃபுல்லாமே வந்து வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் ஊரோடு தோற்றமும் உரிதன மொழிப என்பது உலகிற்கு இலக்கணம் கூறும் நூல் எது தொல்காப்பியம் ஊரோடு தோற்றமும் உரித்தான மொழி என்பது தொல்காப்பியத்தினுடைய இலக்கம் உலா கோவை அந்தாதி பாடுவதில் வல்லவர் யார் உலாவாக இருக்கட்டும் கோவையாக இருக்கட்டும் அந்தாதியாக இருக்கட்டும் ஸோ இதை மூன்றையுமே பாடுவதில் வல்லவர் யார் கொடுத்துருக்கக்கூடிய நான்கு ஆப்ஷனை பாருங்கள் நான்கு ஆம்சனில் இருந்தே நம்ம என்ன செஞ்சலாம் விடையை எடுக்க ஆரம்பிச்சோம் ஜெயங்கொண்டார் ஒத்தகுத்தர் வீரமாமுனிவர் திரிகுட ராசப்ப கவிராயர் இதில் உலா கோவை அந்தாதி பாடுவதில் வல்லவர் ஒட்டக்குத்தார் ஆம்சன் பி கீழ் உள்ள உலா பற்றி செய்திகள் இடம்பெறாத நூல் எது சிலப்பதிகாரம் உலா பற்றிய செய்திகள் இடம்பெறாதது கீழ்கண்ணவற்றில் எந்த நூல்னால் சிலப்பதிகாரம் அப்போ பெருங்கதை கம்ப ராமாயணம் ஸ்ரீவக சிந்தாமணி இதில் உலா பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளது செய்திகள் இடம்பெறாதது சிலப்பதிகாரம் என்பது விடை மலரின் பருவங்களில் அல்லாதது எது செம்மல் முகை வி என்பது அதனுடைய பருவம் மீறி என்பது பருவம் கிடையாது ஸோ அது தவறு இருபது முதல் இருபத்தி ஐந்து வயது உள்ள மகளிரின் பருவநிலை என்ன அறிவை என்பது அவர்களுடைய பருவநிலை ஏழு வகை பருவ ஆடவர்கள் பற்றி கூறும் நூல் எது பன்னிருப்பாட்டியல் ஏழு வகை பருவ ஆடவர்களை பற்றி கூறுவது பாட்டியல் ஒட்டக்குத்தரோடு தொடர்பு அற்றது எது கருவை மும்மணி கோவை என்பது இவரோடு தொடர்பு அற்றது அந்தாதி தொடை அமைய பாடப்படும் கலம்பகம் நூல் எது நந்தி கலம்பகம் ஒட்டகுத்தரின் சிறப்பு பெயர்களில் அவரோடு பொருந்தாதது எது தெய்வீக கவிஞர் என்பது பொருந்தாதது காலக்கவி கௌடத புலவர் கவி என்பதெல்லாம் அவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் தான் புலன் என்னும் சிற்றிலக்கிய வகை நூல் எது பல்லு புலன் என்னும் சிற்றிலக்கிய வகை நூல் பல்லு இஸ்லாமியர் பாடாத சிற்றிலக்கியம்னால் பல்லு உலத்தி பாட்டு என அழைக்கப்படும் இலக்கியம் பல்லு ஸோ மூன்றுக்குமே விடைய பாருங்கள் புலன் என்னும் சிற்றில இலக்கிய வகையைச் சேர்ந்தது இஸ்லாமியர் பாடாத சிற்றிலக்கியம் உலத்திப்பாட்டு என அழைக்கப்படும் சிலக்கியம் எதுனா இது மூன்றுமே பல்லு கீழ்கண்டனவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க சிந்தும் விருத்தம்னு இருக்கு இதில் விடையானது ஆப்ஷன் டி பொருத்துக சீர்காழி பல்லு என்பது அருணாச்சல கவிராயர் ஈட்டி எழுபது ஒட்டக்கூத்தர் வீரை அந்தாதி என்பது அண்ணாமலையார் காசி கலம்பகம் என்பது குமரகுருபரர் விடையானது ஆப்ஷன் ஏ ஒவ்வொரு பத்தும் ஒவ்வொரு சந்தத்தில் பாடப்படுவது பதிற்று பத்து அந்தாதி பிள்ளைத்தமிழின் பாவகை என்ன ஆசிரிய சந்த விருத்தம் ஆப்ஷன் சி ஸோ மொத்தம் ஐம்பது வினாக்கள் இந்த ஐம்பது வினாக்களையுமே நம்ம பார்த்தாச்சு நண்பர்கள் ஒரு முறை இதை திருப்பி ரிவிஷன் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு இந்த பகுதியினுடைய முக்கிய கருத்துக்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு இடம்பெற்றோம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஒரு ரிவிஷனுக்கு இதை வச்சுக்கலாம் ஸோ இது போன்ற ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கக்கூடிய தலைப்புகள் வாரியாக நம்ம என்னைச்சிவோம் பயிற்சி போகிறோம் நண்பர்கள் இதில் இணைந்து உங்களுடைய பயிற்சியை பெற்றுக்கொள்ளுங்கள் கல்வி மெட்டீரியல் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் குழுவை தொடர்பு கொள்ளவும் நன்றி